கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், பிரியப்படுகிறேன். கர்த்தர் இந்த நாளை தந்து உங்களை காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபத்தோடு கூட இன்றைய உரிய தியானத்திற்கு நாம் கடந்து போகலாம். எங்களை நேசிக்கும் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. குருவை பின்பற்றுதல் என்பது பொது நலமும் தோழமையும் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அழைப்பாகும். இயேசுவும் அவருடைய சீடர்களும் நெருக்கமான தோழமை கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய உறவே சீடத்துவத்தின் மையம் என்பதை நாம் இப்பொழுது படித்தோமே. இந்த வேத வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக செடிக்கும் கொடிக்கும் இருக்கிற அந்த உறவை இங்கே சுட்டி காண்பிக்கதை பார்க்கிறோம். ஒரு திராட்சை செடிக்கும் அதன் கிளைக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பை இயேசுவானவர் எடுத்துக்காட்டாக சொன்னதை நாம் இங்கே பார்த்தோம். தங்களுக்குள்ளான உறவை தமக்கும் பிதாவுக்கும் இடையான உறவோடு இயேசு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 15:9 பார்க்கிற போது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆக தேவ அன்பிலே நிலைத்திருக்கும்படிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். தம்முடைய அன்பில் நிலைத்திருக்குமாறு தம் சீடர்களுக்கு அவர் கொடுக்கும் அழைப்பானது நாம் அவரோடு நெருக்கமாக இணைந்திருக்க வேண்டியதின் அவசியத்தை மேலும் வலியுறுத்துகிறதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, சீடத்துவத்தை பற்றி அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 10:32-33 நீங்கள் படிக்கலாம். மத்தேயு 22:37-40 இரண்டு கற்பனைகளை, பிரதான கற்பனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அன்பு என்பதை அங்கே முக்கியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோவான் 14:15 நாம் இங்கே வாசிக்கிற போது, 14:15 நாம் அனைவருக்கும் அறிந்த ஒரு வசனம் தான், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆக சீடத்துவத்தினுடைய முக்கிய நோக்கம் அன்பு. அன்பினுடைய அடையாளம், அன்புடைய விளக்க உரையானது 10 பிரமாணம், கற்பனையின்படி நடப்பது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கடந்த கால வாழ்க்கை முற்றிலும் உதறிவிடுவது சீடத்துவத்திற்கு சம்பந்தப்பட்டுள்ளது என்றால் எதிர்காலம் பற்றின ஒரு மனக்காட்சியையும் அது தரக்கூடும். தங்கள் எஜமானனோடு இருந்து அவிடமிருந்து கற்றுக்கொண்ட அவரை போலவே வாழ வேண்டும் என்பதே சீடலுக்கான எதிர்கால கனவாக இருக்கும். தம்மோடு இருக்க சீடர்களை இயேசு தெரிந்து கொண்டதாக மார்க் 3:14 நாம் வாசிக்கலாம். ஒரு சீடன் இயேசுவோடு இருந்தும் அவளமிருந்து கற்றுக்கொள்ளாமல் அவரை போல ஆக ஏவப்படாமலும் இருக்க வாய்ப்பில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவங்க அவரை போலவே வாழணும், அவரை போல வாழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யத்தை பற்றின ஒரு மனக்காட்சியை காண்பார்கள். தாங்கள் அதில் இடம்பெற வேண்டும் என்கிற வாஞ்சியும் அவர்கள் பெறுவார்கள். இதை அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். அவர்கள் ஆண்டவரை போலே ஆண்டவருடைய அந்த நித்தியானந்த ராஜ்யத்திலே வாழ வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஆவலோடு கூட ஆண்டுடைய ஊழியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? சத்தியத்தின் கொள்கைகளை வெறுமனே அறிந்திருப்பது சீடன் என்று சொல்லுவதாகாது. ஆத்துமா நாம் முற்றிலும் கிறிஸ்துவை உடையவர்களாக மாறாத பட்சத்துல நாம் அவருடையவர்கள் அல்ல. அரைகுறையோடு, அரைகுறை மனதோடு
கிறிஸ்துவ வாழ்வில் மனிதர் தெளிவற்றதும் மாறுபாடாதுமான நோக்கமுடையவர்களாக மாறிவிடுவார்கள். ஆக ஒரு தெளிவு இருக்க வேண்டும். மத்தேயு எழுந்து அவருக்கு பின் சென்றார். எவ்வித தயக்கமும் கேள்வியும் அவனிடத்தில் இல்லை. அதிக ஆதாயம் தரும் தொழிலை இழந்து கஷ்டம் வறுமை வந்துவிடுமோ என்கின்ற எண்ணம் இல்லை. அவருக்கு முன்னர் அழைக்கப்பட்டிருந்த சீடர்களும் அவ்வாறே நடந்து கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சீடத்துவத்தின் சாராம்சம். பேதுருவை கூட கூட்டாளிகளையும் இயேசு அழைத்த போது அவர்கள் படகுகளையும் வலைகளையும் விட்டுவிட்டு உடனே அவருக்கு பின் சென்றார்கள். அந்த சீடர்களின் நண்பர் சிலர் அந்த சீடர்களையே தங்கள் பிழைப்புக்காக நம்பியிருந்தனர். ஆனால் இரட்சகரின் அழைப்பை அந்த சீடர்கள் பெற்றதும் அவர்கள் தயங்கவில்லை. நான் எவ்வாறு ஜீவனம் செய்வேன், என் குடும்பம் எப்படி காப்பாற்றப்படும் என்று ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அந்த அழைப்புக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இது ஆரோனை போல அழைக்கப்பட்டாலும் இல்லையா, கனமான ஊழியத்தை தானாக செய்யக்கூடியவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அழைப்பிற்கு நாங்கள் பாத்திரவங்களாக இருக்க, இந்த அழைப்பின் எங்களுடைய அழைப்பின் சாராம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ள ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்களுக்கு உதவியதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.